வணக்கம், இது சேலம் சுந்தர், சேலம் சுந்தரின் டீ, தி இங்கிலீஷ் அகாடமி இனிதே உங்களை வரவேற்கிறது. So in the previous chapter, that is verb part 1, we just learned that verb is a word that it may be a word or a group of words that expresses a state of being or feeling or action. அப்படிங்கிறத பற்றி போன சாப்டரில் பார்த்தோம். அது ஃபர்ஸ்ட் ஆட்ரிபியூட், அதாவது முதல் குணாதிசயம். செகண்ட் ஒன், அதாவது வினைச்சொல்லின் இரண்டாவது குணாதிசயம். The second attribute of a verb is that verbs must show tense form. அதாவது உங்களுக்கு தெரியும், present, past, future என்று மூன்று காலங்கள் இருக்கின்றன. அந்த மூன்று காலங்களும் நான்கு விதங்களாக பிரதிபலிக்கப்படும். அதாவது சிம்பிள், கண்டினியூவஸ், பர்ஃபெக்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ். இந்த நான்கு விதங்களில் பிரதிபலிக்கப்படுகிறது. ஸோ 3 tenses into 4 forms, totally 12 forms are there. இது மிகவும் எளிதானது தான். அதாவது I sing, simple present. I sang, simple past. I will sing, simple future. I am singing, present continuous. I was singing, past continuous. I will be singing, future continuous. I have sung, present perfect. I had sung, past perfect. I would have sung, future perfect. I have been singing, present perfect continuous. I had been singing, past perfect continuous. I would have been singing, future perfect continuous. So இதே மாதிரி 12 வகைகளில் it is being expressed. என்ன சார் குழப்பமா இருக்குது அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் குழம்ப வேண்டாம், அப்படியே அழகாக கவனிச்சுட்டு வாங்க. போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு புரியும். ஏன்னா அடுத்து சிம்பிள் ப்ரெசன்ட்னா என்ன, சிம்பிள் பாஸ்ட்னா என்ன, எங்கே உபயோகப்படுத்தணும், ஏன் உபயோகப்படுத்தணும், எப்படி உபயோகப்படுத்தணுங்கிறத பற்றி I'll be explaining you. So by the time that will become so simple, right? So you need not worry it about. So first part, verbனாக்கா it is a word or a phrase. Second வந்து it must show a being or a feeling or an action. அடுத்து second attribute வந்து verb must show tense form. இது கண்டிப்பாக இருந்தால் தான் அது சொல்லணும். சரி பாருங்க, இப்போ I like to sing a song. Number 2, singing is my passion. Number 3, I saw him singing. Number 4, I saw him so tired. So idhula verb edunu ketta, I like, is, saw, idella vandu neenga verb nu sollalam. ஆனா ஒரு சில குழப்பம் இருக்கு சார், இங்க to sing nu irukku, singum vandu verb thane, singing um verb thane, டயர்டும் வேர்ப் தானே. ஆனால் நீங்கள் அதெல்லாம் வேர்ப்னு சொல்லாமல் வெறும் சா, இஸ், லைக் மட்டும் வேர்ப்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஆமாம். ஏன்னா லைக்குங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட்டு, இஸ்ங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட், சாங்கிறது சிம்பிள் பாஸ்ட். ஸோ இது காலத்தை காட்டுகிறது, அதனால் இதை வந்து வேர்ப்னு சொல்கிறேன். ஏன் சார் அப்போ டூ சிங்கிறது காலத்தை காட்டலையானா இல்லை. அப்போ அது என்ன சார்? நல்ல கேள்வி. இப்போ பாருங்கள், I like to sing a song. Singing is my passion. I saw him singing. I saw him so tired. So இதில் green inkல நான் வந்து highlight பண்ணிருக்கிறது எல்லாமே verb கிடையாது, பார்க்கறதுக்கு verb மாதிரி இருக்கு, அவ்வளோதான். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் to sing அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னாக்கா, இது வந்து ஒரு கிராமரில் இன்ஃபினிட்டிவ் என்று நாங்கள் சொல்கிறோம். இதை வந்து இன்ஃபினிட்டிவ் தனியாக ஒரு சாப்டரில் இன்னும் கொஞ்சம் நான் விவரமாக எடுத்து சொல்கிறேன். பட் இங்கே வந்து டூ போட்டு எந்த V1 வந்தாலும், அதாவது பேஸ் வெப் வந்தாலும் அது இன்ஃபினிட்டிவ் தான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து சிங்கிங், இந்த இடத்துல சிங்கிங் என்பது ஒரு வேர்பல் நவுன். அதுக்கு கிராமரில் தனியாக ஒரு பேர் இருக்குது, ஜெரண்ட். இதையும் நான் தனியாக உங்களுக்கு ஜெரண்டுங்கிற டாப்பிக்கில் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதுனால இதை பற்றி சிம்பிளாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அடுத்து I saw him singing அப்படி இந்த இடத்துல வந்திருக்க சிங்கிங் வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபிள். அதே மாதிரி இந்த இடத்துல I saw him so tired. ஸோ இந்த இடத்துல tired என்பது வந்து அதுவும் ஒரு பார்ட்டிசிபிள் தான். ஸோ பார்க்கறதுக்கு வேர்பமாக இருந்தாலும் நீங்கள் வந்து வேர்ப்னு சொல்ல முடியாது. அது ஒரு இன்ஃபினிட்டிவாகவும் இருக்கலாம், ஒரு ஜெரண்டாகவும் இருக்கலாம், ஒரு பார்ட்டிசிபிளாகவும் இருக்கலாம். இதுதான். ஸோ முதல் மற்றும் இரண்டாவது எபிசோடில் நம்ம என்ன தெரிஞ்சிட்டோம், verb அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் ஒத்த வார்த்தையாக இருக்கலாம், ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளாக இருக்கலாம். நம்பர் 1. ரெண்டாவது வந்து அது ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங்கோ அல்லது ஸ்டேட் ஆஃப் ஆக்ஷனோ அல்லது ஸ்டேட் ஆஃப் ஃபீலிங்கையோ எக்ஸ்பிரஸ் பண்ண கூடிய வார்த்தையாக இருக்க வேண்டும். 3. அது காலத்தை கண்டிப்பாக காட்ட வேண்டும். இதுதான். ஸோ அடுத்த ஆட்ரிபியூட் என்ன அப்படிங்கிறத அடுத்த சாப்டரில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்யூ. See you in the next episode. Bye-bye.